நெல்லை அருகே சக பள்ளி மாணவனை சாதிய வன்மத்துடன் சக மாணவர்களே வீடு புகுந்து வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி நான் பள்ளிக்கு செல்ல மாட்டேன். இதனை வெறும் அழுகுரல் என்பதோடு கடந்துவிடாமல் பள்ளி சிறார்கள் மனத்தில் விதைக்கப்படும் சாதிய தீயின் அவலத்தை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பெருந்தரவைச் சேர்ந்த அம்பிகாபதி என்ற பெண்ணின் மகன் மகள் ஆகியோர் வள்ளியூரில் உள்ள கன்கார்டியா அரசு பள்ளியில் பயின்றனர். பிளஸ் டூ படிக்கும் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த இந்த சிறுவனுடன் நாங்குநேரியைச் சேர்ந்த மாணவர்கள் சிலர் சாதிய மோதலுடன் முன்விரோதத்தில் இருந்துள்ளனர். இச்சூழ்நிலையில்தான் கடந்த 9 தேதியன்று இரவில் அம்பிகாபதியின் வீட்டுக்குள் அரிவாளுடன் ஒரு கும்பல் புகுந்துள்ளது. அங்கு படுத்திருந்த பிளஸ் டூ மாணவனையும் இதனை தடுக்க முயன்ற அவரது சகோதரியையும் வெட்டிவிட்டு தப்பியோடியது. பாதிக்கப்பட்ட மாணவனுடன் படிக்கும் சக மாணவர்கள் 4 பேரும் மற்றும் 2 சிறுவர்களும் தான் அந்த கும்பல் என்பது கொடூரத்தின் உச்சம். காயமடைந்த இருவரின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடிவந்து இரத்த வெள்ளத்தில் காணப்பட்ட இருவரையும் மீட்டு நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிறார்களை அரிவாளால் வெட்டியதை பார்த்த முதியவர் கிருஷ்ணன் அங்கேயே மயங்கி விழுந்து மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். காயமடைந்த இருவருக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகள், சாதி ஒழிப்பு அமைப்புகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் களத்தில் ஆதரவாக குரல் கொடுத்தனர். இதனையடுத்தே புகாரின் பேரில் 12 வகுப்பு மாணவர்கள் 4 பேர் உள்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம், கொலை முயற்சி உள்பட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து நெல்லை சிறார் கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர். அரிவாள் வெட்டில் காயமடைந்த பிளஸ் டூ மாணவன் படிப்பு ஒழுக்கத்தில் முன்னுதாரணமாக விளங்கியுள்ளார். இதனை வகுப்பறையில் ஆசிரியர் சுட்டிக்காட்டி பாராட்டியதே சாதி வன்மம் பிடித்த மாணவர்களுக்கு உறுத்தலாகியதாக கூறப்படுகிறது. இதனால் பட்டியலின பிளஸ் டூ மாணவனை சக மாணவர்கள் சாதிய நோக்கில் துன்புறுத்தியதால் பள்ளி நிர்வாகத்திடம் புகார் அளித்தனர். எங்கள் மீதே புகார் அளிப்பாயா என ஆத்திரமடைந்த சாதிய கண்ணோட்டம் கொண்ட சக மாணவர்கள் வீடு புகுந்து இத்தாக்குதலை நிகழ்த்தியுள்ளனர் என கூறப்படுகிறது. யாரு சார் இப்போ சாதி பார்க்கிறா என கேட்கும் இந்த காலத்தில்தான் பள்ளி மாணவர்களிடம் சாதிய வன்மம் ஊற்றி வளர்க்கப்படுவதற்கு இந்த ஒரு நிகழ்வே சாட்சி.